அந்த சென்டென்ஸ் ஃபினிஷ் ஆகும்போது ஓ அந்த ப்ரொனன்சியேஷனோட அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகணும். இதுதான் இதில் வர்ற ஒரு கிராமர் ரூல். இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது தூ இம் தும் ஆவோ தும் அப்படின்னா நீ ஆவோ அப்படின்னா வா. இப்போ ஆ அப்படின்னா வான்னு பார்த்தோம். இப்போ தும் வரும்போது இங்கே ஒன்ற எழுத்து சேர்க்கணும். அதனால தும் ஆவோ நீ வா, தும் ஜாவோ நீ போ, தும் கேளோ நீ விளையாடு, தும் காவோ நீ சாப்பிடு, தும் காவோ நீ பாடு, தும் பிவோ நீ குடி. இப்போ இதில் பி அப்படின்னு பார்த்துருக்கோம் ட்ரிங்க் குடிக்கு. இதே இது இந்த வேர்டில் வரும்போது பி இந்த பக்கம் முன்னால் வரணும். தும் படோ நீ படி, தும் லிக்கோ நீ எழுது. இப்போ நான் ஒன்று மட்டும் இந்த மாதிரி எழுதியிருக்கேன், இது வந்து நீங்கள் இதே மாதிரி தான் இதில் அப்ளை பண்ணணும். இப்போது தும் வரும்போது கட்டாயம் இங்கே ஓ வரணும் அப்படிங்கிறத நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் மை. மை அப்படின்னா நான். நான் அப்படின்னு வரும்போது அந்த சென்டென்ஸ் முடியும் போது லாஸ்டில் ஹூ நம் நிலப்பரி பார்க்கும்போது எப்படி சொல்லணும்னு பார்த்துருக்கோம். ஹூ அந்த எழுத்தோட அந்த மை வரும்போது அந்த சென்டென்ஸ் வந்து முடியணும். நம்ம எப்படி தும்முக்கு வந்து ஓன்னு பார்த்தோமோ அதே மாதிரி மை வரும்போது ஹூ. இது எப்போ அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ நான் சொல்கிற எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். அதில் வரும்போது எப்படி அப்ளை ஆகுன்றதை பார்ப்போம். மை ஆத்தா ஹூ. இப்போது ஆ அப்படின்னா வான்னு பார்த்தோம். இப்போ தும் எழுதும்போது ஓ ஜாயின் பண்ணோம், அதோட சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது இங்கே லாஸ்டில் ஹூ வரணும். மை வரும்போது லாஸ்டில் சென்டென்ஸில் ஹூ வரணும். அதனால் இந்த வெர்பு இந்த ஆ அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லோட நம்ம தா அப்படிங்கிறத சேர்க்குறோம். மை ஆத்தாகும் நான் வருகிறேன். மை ஜாத்தாகும் நான் போகிறேன். மை கேள்த்தாகும் நான் விளையாடுகிறேன். மை காத்தாகும் நான் சாப்பிடுகிறேன். மை படுத்தாகும் நான் படிக்கிறேன். மை லிக்தாகும் நான் எழுதுகிறேன். மை பீத்தாகும் நான் குடிக்கிறேன். மை காத்தாகும் நான் பாடுகிறேன். இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம இந்த சென்டென்ஸ் வந்து மை மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மை வரும்போது இந்த சென்டென்ஸ் முடியும் போது லாஸ்டில் ஹூ அப்படிங்கிற அந்த எழுத்து எழுதி முடிக்கணும். இப்போ இதில் கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ டாட் வைப்போம், முற்றுப்புள்ளி. அதே மாதிரி ஹிந்தியில் ஒரு சைடில் ஒரு கோடு போடணும். போட்டால் அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் தும் இன்னொன்று மை அதை